ஹை நண்பா, வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸோன். இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸோன் என்ன பார்க்க போகிறோம்னா, சற்று முன் தமிழகத்தில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 600 காலனி பணியிடங்கள் இருக்குது. உங்கள் சொந்த ஊரில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கோம். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வெப்சைட் www.tnjobzone.com ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப், டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் கூடிய விரைவில் வரப்போகுது. இதற்கான பேட்ச் கோர்சஸை இப்போ அன் அகாடமி அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவும் படிச்சுக்கலாம், பே பண்ணியும் படிச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரீயாக படிச்சிங்க அப்படின்னா லிமிட்டடான சிலபஸ் தான் இருக்கும், லிமிட்டடான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, அதே மாதிரி லிமிட்டடான நோட்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பை பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிடுவாங்க, அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, அதே மாதிரி அன்லிமிட்டடில் உங்களுக்கு நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேட்ச் கோர்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, குரூப் 2 எக்ஸாம் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. 6 மந்த் கோர்சஸ், 8 மந்த் கோர்சஸ், 12 மந்த் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி அன் அகாடமியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்க. இதில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் போங்க. ஸோ அதில் உங்களுக்கான பிளானை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் கோடு, அதாவது TJZ10 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோட இந்த பிளானை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரியஸ், அதே மாதிரி ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை பே பண்ணி படிக்கிறதுக்கு அப்படின்னா சனிக்கிழமை தோறும் 7 மணிக்கு நடக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதில் நீங்கள் நல்ல ரேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே இந்த கோர்ஸை நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை நிறைய கொஸ்டின்ஸு, பிடிஎஃப் புக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அன் அகாடமி. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 600 காலி பணியிடங்கள். பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சகர் மித்ரா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இந்த பதவிக்கு வந்து தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 600 கிராமங்கள்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. வயதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பிரிவினருக்குமே காமனாக சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. இன்னொன்று ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ் வந்து நல்லா ஃப்ளூயண்டாக எஃபெக்டிவாக பேச தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மாத ஊதியமாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ்ஸ் வந்து ஒரு 5,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கான சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர் மந்த் வந்து 15,000 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் வே ஒன்னாக ஃபுல்லாக கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன், அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் கடைசி தேதி இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக, அதாவது அஞ்சல் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அனுப்பியிருக்கணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த PDF-லையும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிவிட்டு உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதற்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ணுற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக, சென்னைனா சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், நாகப்பட்டினம் சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட வாரியாக அட்ரஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துக்கான இந்த அட்ரஸை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து தபால் மூலமாக அந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் அனுப்பணும். இந்த வேலைக்கான கல்வி தகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் இல்லைனா மெரைன் பயாலஜி இல்லைனா சுவாலஜியில் எடுத்து முடிச்சுருந்தா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சால்வி கிவன் ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஐடி ரிலேட்டடாக நாலேஜ் கேட்டிருக்காங்க. அது இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் 300 வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை பற்றின தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வேலை உங்களுக்கு யூஸ் ஆகலை, இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயம் யூஸ் ஆகும், அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இது நிரந்தரமான அரசு வேலை கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் எடுக்கிறாங்க. விருப்பமும் தகுதியும் இருந்துச்சுன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.